நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் படம் அப்படிங்கிறப்ப அது எப்படி என்ன எப்படி ஸ்டாண்டல் ஒன் ஃபிலிமா இல்லை திருப்பி இது எல்சிக்குள்ள வரப்போதா அப்படிங்கிறதுலாம் நான் லேட்டர் ஸ்டேஜில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் படமாக இருக்கும், பக்கா ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும். ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. தளபதி 67 படத்தை பற்றி ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து லோகேஷ் கனகராஜ் படத்தை பற்றி சொல்லியிருக்கிறது, படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும், பக்காவான ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. லோகி யூனிவர்ஸ் வந்து தளபதி 67 இவர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துட்டு வருது. அதனால தான் படத்து மேலே இந்தளவுக்கு ஹைப்பே கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் அடுத்தது அதுக்கும் பார்த்தோன்னா இவர் பதில் சொல்லியிருக்காரு, எல்சியூ அப்படிங்கிறது இப்போ கொண்டு வரமோ இல்லையா லேட்டராக கொண்டு வரலாம் ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன வருமோ அதை பார்த்தோம்னா பெட்டராக அந்த படத்தில் நான் கொடுப்பேன், அது வந்து பக்காவான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரு. தளபதி 67 வந்து 100% லோகேஷோட ஃபிலிமாக தான் இருக்கும் நம்ம எதிர்பார்த்தா, அதுக்கும் பார்த்தோன்னா இவர் பதில் சொல்லிட்டாரு, லோகேஷ்க்கு என்ன வருமோ அந்த ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும், பட் முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஸ்கிரிப்டோட வேலைகள் வந்து ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருக்காரு, இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற நிலைமையில தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு டைம் வந்து ரீரீட் பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விக்ரம் படத்தையும் தாண்டி ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் தரமா இருக்கணும், அதனால எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஒரு டைம் ரீரீட் பண்ணிட்டு அதில் என்னென்ன கரெக்ஷன் எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் தளபதி 67 படத்தோட ஷூட்டை ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ்க்கு இன்னும் டைம் இருக்கு, ஏன்னா தளபதி 67 படத்தோட ஷூட்ல நம்ம தளபதி பிஸியா இருக்காரு. இந்த படத்தோட ஷூட் முடியிருக்கும் பார்த்தோன்னா அவருக்கு டைம் ஆகும். லோகேஷும் பார்த்தோன்னா இந்த படத்துக்கு டைம் கேட்டிருக்காரு. அந்த டைமுக்குள்ள தளபதி 67 படத்தோட ஸ்கிரிப்டை இன்னும் வந்து லோகேஷ் கனகராஜ் மெருகேத்திடுவார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் காஷ்னுக்குரு அப்படிங்கிறது யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவார். ஆல்ரெடி லோகேஷ்னு ஒரு டீம் இருக்குதா, பட் இருந்தாலும் இன்னும் அதர் ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ண வேண்டி இருக்கும், அதுக்குள்ள யார் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். தளபதி 67 டெஃபினட்டாக லோகேஷோட ஃபிலிமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ரொம்ப நாள் எய்மாக இருந்துட்டு வருது. அதுக்குள்ளான வேலைகள் தான் லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த டைமுக்குள்ள என்ன மாதிரி வேலைகள் எல்லாம் முடிக்கணுமோ அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தளபதி 67 படத்தோட ஷூட் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத தளபதி ஃபேன்ஸோட மிகப்பெரிய ரிக்வஸ்ட். இந்த இடத்துல நம்மளுக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னா நம்ம தளபதிக்கு என்ன மாதிரியான ரோல் வந்து படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போ கிரியேட் பண்ணுது. தளபதி இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு ரோல் தான் தளபதிக்கு கண்டிப்பாக தளபதி 67 படத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் கண்டிப்பாக சொல்ல முடியும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் என்ன ரோல் அப்படிங்கிறத இன்னும் நம்மளுக்கு தெரியல. உங்களோட மைண்ட் செட்டில் என்ன தோணுது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னா தளபதிக்கு என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ் ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.